நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரெண்டு படம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அதில் துல்கர் சல்மான் நடித்த கன்ஸ் அண்ட் குலாப்ஸ், இது ஒரு வெஸ்டர்ன் தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. தமிழில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், தி மங்கி கிங். இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், இது சைனீஸ் மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கான ஒரு படம். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதில் நமக்கு தமிழ் வெர்ஷன், தமிழ் டப்டு வெர்ஷன்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக இருக்கக்கூடிய மத்தகம், கிடாரி படத்தை டைரக்ட் பண்ண இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதர்வா, நிக்கிலா விமல், அதுக்கப்புறம் ஜே பி மணிகண்டன் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தை பார்க்கலாம். கொலை தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆன ஒரு படம், அந்தளவுக்கு பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் ஆண்டனியோட நடிப்பு வந்து ரொம்ப ஷட்டலாக நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஓவர்சீஸில் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா. சிம்பிளிஸ் ஆஃப் அண்டு டென்ட் கோட்டா இன்றைக்கி 12 மணிக்கு மேலே மேபி ஸ்ட்ரீமிங் ஆகலாம். ஹிடிம்பா, இது ஒரு ஹாரர் வெப் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆஹா தமிழில் வந்துட்டு இது ஆக்சுவலாக ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற தகவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் ரிவ்யூ போட்டு